கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராக வகை இருக்குல்ல, அந்த டிராக வகை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க. ஓகேங்களா, அது எப்படி தர போகிறானுங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க, அது மூலிமா நம்மளுக்கு தர போகிறானுங்க. ஓகே, அதெல்லாம் எப்படி தர போகிறானுங்க, அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்குறோம். சொல்ல போனால் எல்லாத்துக்குமே தர மாட்டாங்க, ஒரு சில பேத்துக்கு தான். அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தர போகிறானுங்க. அந்த ஈவெண்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே வருது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஓகே, ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ண போகிறாங்க. அது மட்டும் தான் சிட்டி ஓப்பன் ஒரு டோர்னமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 2 லட்சம் பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. ஓகே, இந்த ஒரு போஸ்ட் தான் இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏகேவை ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஓகே, அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கானுங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டாப் 3 வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்று கொடுக்க போகிறானுங்களா. 3 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் கன்னும், 4 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 கன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க. லாஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 4, லெவல் 6 அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலோட தான் மொத்தம் 12 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க. மொத்தமே 12 பேத்துக்கு அப்படின்னா மொத்தமே 12 பேத்துக்கு கிடையாது, மொத்தம் 120 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க. எப்படி தர போகிறானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டவுட் வரும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டானுங்க. என்ன அப்படின்னா 15ஆம் தேதி 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக என்ன பண்ணியன்னா அந்த ஃபைனல் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுவானுங்க. அதாவது இந்தியா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இருக்குல்ல அந்த ஒரு யூடியூப் சேனல், அதாவது அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுவாங்க ரெகுலராக. அந்த ஒரு சேனலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூம் கஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணால் மட்டுமே போதும், நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இல்லை ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 15ஆம் தேதி போடுற லைவுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க, அதில் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணும் கேட்டால், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலோன்ஸ் பண்ணுவானுங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக கேட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க லைவில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் ரொம்பவே ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சான்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. மொத்தம் 150 பேத்துக்கு தர போகிறானுங்க. சொல்லப்போனால் ரொம்பவே கஷ்டம் தான், ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங்ல இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் லைவ் வாட்சிங் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவார்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீடிம் கோடு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தர போகிறானுங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.